ஆனந்தளவு கலைஞர் அவர்கள் ஒன்றாக குணமடைந்து நமக்கு மீண்டும் அந்த குரல் அன்பு உடன்பரப்பே என்று சொல்லக்கூடிய அந்த மந்திர சொல் கேட்க வேண்டும் என்ற ஆவலோடு நாங்கள் எல்லாம் சாதாரண தொண்டனாக இருந்த நிலையிலிருந்து அவருக்காக நாங்கள் வேண்டிக் கொள்வதெல்லாம் இது ஒன்றுதான். ஏனென்றால் அவர் தமிழ் திரையுலக தொழிலாளிகளுக்காக முதல் முறையாக தொழிலாளர் நல வாரியம் என்று ஆரம்பித்து கொடுத்தவரே தனது தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் நல்லபடியாக இருக்க வேண்டும், அவருக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாது. ஏனென்றால் ஏறத்தாழ 60 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார், 50 ஆண்டுகால ஒரு இயக்கத்திற்கு தலைவராக இருந்திருக்கிறார். அப்பேற்பட்ட சரித்திர நாயகன், தமிழ் திரையுலகிலே புரட்சிகளை உருவாக்கி புரட்சி வசனங்களை புகுத்திய, தமிழுக்கு ஒரு மரியாதை கொடுத்த அந்த மகான் பூர்ண குணமடைந்து மிக விரைவில் கலைக்கும் சமுதாயத்திற்கும் அவர் தொண்டாற்ற வேண்டும் என்று என்னுடைய தந்தையார் நடிகர் M.R. ராதா அவர்கள் சார்பாக, என்னுடைய தாயார் தனலட்சுமி அம்மா அவர்கள் சார்பாக, மேலும் என்னுடைய சக கலைஞர்கள் அத்தனை பேருடைய சார்பாக நாங்கள் அனைவரும் இந்த கூட்டு பிரார்த்தனையில் கலந்து கொண்டு அவருக்கு நல்லது நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நிச்சயமாக ஒவ்வொருவரும் வேண்டிக் கொண்டு இருக்கிறோம் என்பதை சொல்லிக்கொண்டு, இவ்வளவு தூரம் நீங்கள் வந்ததற்கு திராவிட குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இதுக்கு மேலே என்னால் பேச இயலாது. அதனால் அனைவரும் அவரவர்கள் மனதில் பட்ட தெய்வங்களை, பார்த்த தெய்வங்களான தாய் தந்தையரை கூட நீங்கள் நினைத்து கொண்டு அவர் நல்லபடியாக வர வேண்டும். தானே தலைவர் கலைஞர் அவர்கள் நல்லபடியாக மீண்டும் அவர் வர வேண்டும், அவர் குரலை கேட்க வேண்டும் என்ற எனது பிரார்த்தனை செய்யுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஒப்பற்ற கலைஞர், அவர் எழுதிய வசனங்களை பேசுவதற்கு ஒரு நா போராது. அந்த இனிய வாய்ப்பு நமக்கு கிடைத்ததென்றால் அது நாம் இந்த உலகில் இந்த பிறவியில் செய்திய புண்ணியமாகும். அப்படிப்பட்ட எங்களுடைய டப்பிங் யூனியன் சார்பாக எங்கள் தலைவர் திரு மதிப்பிற்குரிய டத்தோ ராதா ரவி அவர்கள் தலைமையில் நாங்கள் எல்லோரும் கூட்டு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். இது மக்களுக்கு எப்படி வேண்டுமானாலும் போய் சேரும். ஒரே ஒரு விஷயம், டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞர் என்று நாம் இன்று சொல்லி கொண்டிருக்கிறோம். கலைஞர் M.Karunanidhi என்று இருந்தவரை, கருணாநிதி K.Karunanidhi என்று இருந்தவரை கலைஞர் என்று பட்டம் கொடுத்து வாழ்த்தியவர் மதிப்பிற்குரிய எங்கள் தலைவர் அவர்களின் தந்தையார். இந்த நாடே போற்றிய நம்முடைய இந்த திரை உலகத்திலே இனி ஒருவர் இல்லை, தலைவணங்காத ஒருவர் மதிப்பிற்குரிய M.R. ராதா ஐயா அவர்கள். அவர்கள் வாயாலே வசிஷ்டர் வாயால் சொன்னதை போல கலைஞர் என்ற பட்டத்தை கொடுத்தார்கள். இன்று கலைஞர், கலைஞர், கலைஞர் என்று நாம் எல்லோரும் சொல்லி கொண்டிருக்கிறோம். இறைவா, அந்த கலைஞர் எத்தனையோ நன்மைகளை நான் செய்திருக்கிறார். இன்று நேரமும் அதிகம் இல்லை, பெரியவர்களெல்லாம் பேச வேண்டியது இருக்குது. ஒரே ஒரு விஷயம், அவர் எழுதிய ஒரே ஒரு வசனம், போருக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கும் தன்னுடைய மகனை பார்த்து, போய் வா மகனே, நீ வென்று வருவாய் என்று தாய் அனுப்புகிறாள். அங்கே போரிலே மகன் போரிட்டு கொண்டிருக்கிறான், ஒரு சேவகன் வருகிறான், அம்மா உன்னுடைய மகன் புற முதுகிலே வாழ்பட்டு இறந்து விட்டான் அப்படி என்று சொல்லுகிறாள். ஐயோ, இது வீர பரம்பரை, அவன் அப்படி இருந்திருக்க முடியாது, அவன் உயிரோடு தான் இருப்பான், என் மகன் வீரன் அப்படி என்று சொல்லிக்கொண்டு அங்கே போர்க்களத்துக்கு வருகிறாள், தேடுகிறாள். எங்கே மகனே, நீ எங்கே இருக்கிறாய், எங்கே இருக்கிறாய் என்று தேடுகிறாள். அந்த கூட்டத்திற்கு நடுவிலே
போராளிகள் இருக்கும் இடத்திலே குழந்தை படுத்து கொண்டிருக்கிறான். அவரை அள்ளி அணைக்கிறாள், பார்க்கிறாள். இல்லை இல்லை, அந்த மகன் தன்னுடைய மார்பிலே வாழ்பட்டுத்தான், குத்து வாழ்பட்டுத்தான் அங்கே இறந்திருக்கிறான் என்று. ஐயோ மகனே, கட்டி கரும்பே, கண்ணே, செம்பவழமே, முத்தே, மாணிக்கமே, எழுந்து வாடா என்று அவள் கதறுகிறாள், துடிக்கிறாள். இந்த வசனத்தை எழுதியவர் எங்கள் கலைஞர் ஐயா அவர்கள். அந்த வசனத்தை பேசுவதற்கு இன்று வசனங்களை பேசுவதற்கு யாருமே இல்லை. நாங்கள் எல்லோரும் ஐயா நீங்கள் வருவீர்கள், வர வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் சார்பாக நாங்கள் எல்லோரும் கூட்டு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். இறைவனிடம் கையேந்துகிறோம், இறைவா எங்கள் கலைஞரை திருப்பித்தாய் என்று. அவருக்காக நாங்கள் எல்லோரும் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம்.